பார்த்த வரைக்கும் சார பக்கத்துல எது சொன்னாலும் உடனே அதாவது சொல்ல மாட்டாரு, நான் சொல்லுவேன் சார் அப்படிங்க செஞ்சிருவாரு. அவரோட பழக்கம் எந்த விஷயமா தான் சரி. இப்ப நம்ம சார் அது பாட்டு என்ன நினைக்கிறோம்னா, கலெக்டர் ஆர்டிஓ எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. இங்க வந்து ஒரு செட்டு போடலாம்னு சொல்லி ஒரு 6 lakhs ஆகும்னு சொல்லி சார் வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பின்னால ஃபுல்லாக ஒரு செட்டா போடலாம். மழை இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைக் செட்டு அங்க பண்ணோம்ல, மழையினால இங்க செட் பண்ணிட்டோம் இல்லையா, அங்கே கிளாஸ் நடத்துவோம். செட்டு போறதுக்கான அந்த முயற்சி ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு நம்ம பயிற்சி மீது சார் உடனே நன்றியை தெரிவிச்சுட்டோம். என்ன காரணம் பெரிய பதவி அந்த டிப்டி கலெக்டர் பதவிய முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவன் நான். அடுத்த சிறப்பு அந்த வருஷம் எழுதின ஒரு 4-5 பேர் இருந்த மாநிலத்திலேயே ஸ்டேட்ல டாப்பர் ஃபர்ஸ்ட். மூணாவது ரொம்ப முக்கியம், என்னுடைய 22 வயசுலேயே நான் அதை சாதித்தேன். அது எந்த வருஷம்னா 1970. ரைட்டா, 1970. நீங்கதான் மறந்து மாட்டீங்க. சோ இந்த 47 வருஷம் ஆயிடுச்சப்ப, இந்த 47 வருஷமா நான் மாறிட்டு இருந்தேன். என்னுடைய ரெக்கார்ட யாருமே உடைக்கல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் ஒன்ல டிப்டி கலெக்டர் 22 வயசுல யாருமே வரலன்ற ரெக்கார்டு 47 வருஷமா நான் வச்சிருந்தேன். இப்ப அது உடஞ்சி போச்சு. எப்படின்னா இவர் உடைச்சிட்டாரு. அதனாலதான் அவர் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரு மிஸ்டர் பிரதாப் ஐஏஎஸ். நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் யூபிஎஸ்சி ல ஐஏஎஸ் டாப்பர். அவரும் என்ன போல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சாதிச்சிட்டாரு. அவரும் 22 வயசுலேயே அடிச்சாரு. அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, என் பொசிஷன் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஏன்னா நான் டிஎன்பிஎஸ் தான் அடித்தேன். அவரு என்னைய காட்டிலும் ஒரு சிறந்த தொழிலாளர்ல முயற்சி, என்னுடைய முயற்சியை காட்டிலும் என்னுடைய வெற்றியை காட்டிலும் என்னுடைய சாதனையை காட்டிலும் அவருடைய இது கூடுதலா இருக்கனால எனக்கு யார் யார் ரொம்ப பிரியமான கூட அவங்களுக்கு வந்து அவர் காட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில விருதுநகர் போயிருந்தோம். அங்க நம்ம மாரியப்பன் அப்படின்ற ஒரு தாசில்தார் சனி ஞாயிறு இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் வேற ஒரு 500 பேர் இலவசமா நடத்துறாரு. அவர் ஒருத்தர் நடத்துறாரு. காலையில் அங்கே போயிருந்தோம், அங்கேயும் பேசிட்டு இருந்தோம். இப்ப ரெண்டாவதா இங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். ஒன்னொன்னு, நானும் இதே மாதிரி ஒரு இலவச பயிற்சி மையம் சிவகங்கை என்ற என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். 2010 இருந்து அந்த மையத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஒரு யார ஃபாலோ பண்ணு நான் சொல்றதுல, நான் ஃபாலோ பண்ணது நம்ம கிராமங்களுக்்கு
இருக்க. ஆறு பேர் தான். அப்ப ஆறு பேர் தங்க இப்ப கொஞ்சம் கூட இருக்குங்களா, இப்ப கொஞ்சம் நேரம் இருக்காங்க. ஓய்வு பெற்றதுக்கு முன்னாடி பயனுள்ள ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இத பார்த்தேன், இந்த சென்டர் பார்த்தேன். இங்க சிவகிரி இதே மாதிரி ஒரு இலவச பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கோம். டிப்டி கலெக்டர் வடிவேல் பிரபு கண்ணன் ரெண்டு பேர் எங்க மையத்தை வந்து வந்தாங்க. டிஎஸ்பி ஒரு நாலு பேர் வந்தாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இங்க சிவகிரி மையத்துல இருந்து பல அலுவலர்கள் இருக்காங்க. அந்த பணி நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு விஐபி வந்திருக்காரு. 28ஆம் தேதி அவர் அகாடமியில முன்னோடியில போய் ஜாயின் பண்ண போறாங்க. 2 வருஷம் பயிற்சிக்கு அப்புறமாட்டி தமிழ்நாடு தான் வருவாரு. தமிழ்நாட்டில் நிச்சயமா ஒரு மாவட்டத்தில் கணக்கா இருப்பாரு. தமிழ்நாட்டில் நிச்சயமா தலைமை செயலாளராகவும் இருப்பாரு. இந்திய அளவில் கேபினெட் செக்ரட்டரியாகவும் இருக்கிறாரு. சோ கண்டிப்பா அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். எப்படி சாதனை புரிந்தார் நமக்கு டிப்ஸ்க்கு நிச்சயம் வேணும்ல. நம்மளும் ஐஏஎஸ் பயிற்சி பண்ணலாம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எது எப்படி பண்ணார், ஐஏஎஸ் பயிற்சி பண்ணலாம், குரூப் ஒன் பயிற்சி பண்ணலாம். நமக்கு எப்படி வெற்றி வாயை சொல்லணும்ன்றதுக்கு அவர் நிச்சயம் நல்ல டிப்ஸ் கொடுப்பாரு. கேள்வி கேளுங்க. நிச்சயமா அந்த சென்டர்ல யாருமே கேள்வி கேட்கல, டவுட் இருந்தா கேட்கணும். என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அவர் இப்ப உங்ககிட்ட உரையாற்றுவார். குட் ஆஃப்டர்நூன். சில பேர் குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சென்டருக்கு வந்தது. அதே மாதிரி சார் வந்து நிறைய சொல்றாங்க, அவ்வளவு எல்லாம் நான் பண்ணேனான்னு தெரியல சார். அது சாரோட ஹியூமிலிட்டியை காட்டுது. ஹி வாண்டட் டு டூ, பட் சார் வந்து ரேங்க் இட் டசன்ட் மேட்டர். சார் செஞ்ச சாதனைக்கெல்லாம் வந்து அதை ஈடுகொடுக்க முடியுமாங்கிறதே என்னோட சர்வீஸ் வச்சுதான் சொல்லணும். இருந்தாலும் இது வந்து சாரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ப்ரீ சென்டர்ல இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணி, சார பத்திலாம் சார் கார்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளவு நாள் வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் இவ்வளவு பேர் சர்வீஸ் வாங்க வச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதே மாதிரி படிச்சு நம்ம போறோம் அப்படிங்கிற படிச்சு இங்க செலக்ட் ஆனவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆக போற உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இப்போ அப்புறம் ரிசல்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்பாங்க சார், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் யூனிக். இப்ப நான் படிக்கிற மாதிரி வந்து இன்னொருத்தங்களுக்கு வராது, இன்னொருத்தங்க படிக்கிற மாதிரி இன்னொருத்தங்களுக்கு வராது. பட் எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகிற எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒண்ணு வந்து கடின உழைப்பு, அது கண்டிப்பா வேணும். நீங்க எந்த எக்ஸாம்லயும் எவ்வளவு என்ன வேற வேற பேக்ரவுண்ட்ல வந்திருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமா தேவையானது வந்து கடின உழைப்பு. அது மட்டும் முக்கியமா வேணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ல வந்து ஒரு ஒரு 6 மாசம் படிச்சு எழுதுவோம், சில பேர் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம், 3 வருஷம் அப்படிங்கிறப்போ பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு முக்கியமா அந்த பொறுமையை சஸ்டெயின் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து வந்து கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு நிகர் வந்து வேற எதுவுமே இருக்காது. அது இருந்தாதான் வந்து கண்டிப்பா உழைக்க முடியும். அது முக்கியம். இன்னொன்று விடாமுயற்சி. ஒரு தடவை நம்மளுக்கு வந்து கிடைக்காம போலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்காங்க. நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், நம்ம வந்து இந்த தடவை கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போகலாம். பட் அந்த டைம்ல சில சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இல்லாதனால அந்த டைம் வந்து கிளியர் ஆகாம போகலாம். அதனால அந்த தடவை என்னடா அது நம்ம கிளியர் பண்ண முடியலையே, நம்ம இவ்வளவு ஒர்க் பண்றோம், இதுக்கு மேலே நம்மளால முடியாது, இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே திங்க் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம மேக்ஸிமம் பண்ணியும் நம்மளுக்கு அந்த தடவை கிளியர் ஆகலைன்னா டவுட் வந்து நம்ம மேலதான் வரணுமே தவிர்த்து இல்ல எக்ஸாம் தப்பு, எக்ஸாம் ப்ராசஸ் தப்பு, நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் முடிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை வந்து எப்ப வந்து நம்ம வந்து இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் வந்து நம்மள நம்ம மெருகேற்றி இன்னும் நிறைய எடுத்துக்கலாம். அது ரெண்டு. இன்னொன்னு கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 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 ஜோஷ் இருக்கும்ல சார், இன்னைக்கு வந்து 8 மணி நேரம் படிச்சிருந்தோம், 10 மணி நேரம் படிச்சிருந்தோம். வார வாரம் இல்ல நாள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு அது குறைஞ்சிட்டே வரும். அது மட்டும் குறையக்கூடாது. நீங்க படிக்க ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம படிக்கிறோமோ, நம்ம பேர் வந்து இந்த லிஸ்ட்ல கடைசியில வர வரைக்கும் அதே புத்துணர்ச்சியோட படிக்கணும். இந்த 3 வந்து நான் ரொம்ப அதிகமா சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், கிராமப்புறத்துல இருந்து வந்தா நம்மளால சாதிக்க முடியுமா, இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் சாதிக்க முடியுமா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண பெத்து தான் காட்டுல வர வந்தேன். நீங்க யூபிஎஸ்சியும் சரி தான். யூபிஎஸ்சி ஏன் சொல்றேன்னா, யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் டப்பஸ்ட் வந்து யூபிஎஸ்சி சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்கனாலே
பாதிக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து கிராமப்புறத்துல இருந்து வர்றாங்க. ஏன் கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி அதிகமா அவங்க வராங்கன்னா, கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்க நம்மளுக்கு தான் வந்து இந்த சமூகத்தோட முக்கியமான கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இப்ப வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ ஒரு கிளர்க் ஆபீஸ்லயோ அதிகமா போயிருக்கிறவங்க சிட்டி ஆபீஸ்ல இருந்து இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்க தான். நம்மளுக்கு தான் வந்து இந்த இப்போ ரோட்ல ஒரு குப்பையோ ஒரு ஒரு ஏதோ ஒரு டெங்குவோ ஏதோ ஒரு தீவனாலும் அது முதல்ல அஃபெக்ட் ஆகுது கிராமம் தான். அதனால நம்மளுக்கு தான் வந்து அந்த அந்த நம்ம உள்ள போய் இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்து சக்தி வந்து இருக்கு. அதனால கிராமப்புறத்துல இருந்து வர நம்ம யாருமே வந்து தாழ்வு நினைக்கக்கூடாது. நானும் வந்து மந்திராயிருக்குன்னு ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். சோ நானும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைச்சதா சாதிக்க முடியும். இப்போ நான் வந்து அந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்ம முடியும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் வந்து மத்தவங்க நம்ம நம்புவாங்க. நிறைய நேரம் சொல்லுவாங்க நீ ஏன் இதெல்லாம் பண்ற, ரெண்டு வருஷம் ஏன் தேவை ஸ்பெண்ட் பண்ற, வேலைக்கு போ, இது போ, அது போ. அந்த நேரத்துல நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலே ஒழிய மத்த யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியும். இப்ப நான் பண்ணலாம் சார் ஜாப்ஸ் பண்ணுவாங்க, பட் அது எவ்வளவு நாள் நீடிக்கும்? இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்க சஸ்டெயின் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால வந்து ஜெயிக்க முடியும். செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சர்வீஸ்ல. ஏன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிற பேரு நம்ம சர்வீஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் எத்தனையோ வந்து இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும். இந்த எக்ஸாம் கிளியரன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய, நிறைய பேர் என்ன சொல்றாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா வாழ்க்கை ராஜாவா இருக்கலாம், கிடையாது. எக்ஸாம் கிளியரிங் வந்து ஒரு பாத், அதுக்கப்புறமா நம்ம லைஃப் எவ்வளவு சஸ்டெயின் பண்ணும் அதுக்காக அது நம்ம அந்த குவாலிட்டிஸை நம்ம இப்படியே வளர்த்துக்கணும். நம்மளை முதல்ல நம்பணும், அடுத்து இவன் சொல்றாரு அது சொல்றாரு இது பண்றாரு அது பண்றாரு எதையுமே நினைக்கூடாது. நீங்க போக்கஸ்டா ஒரு குதிரை மாதிரி போக்கஸ்டா உங்களோட இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். அதே மாதிரி ஏன் சின்னதா நினைக்கணும், கிளர்க் ஆகணும் விஏ ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்க எய்ம் வந்து ஹையா செட் பண்ணிக்கோங்க. ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே ஈஸி, வி ஆர் ஆல் கேபபிள் டு பிகம் ஆபிசர்ஸ். உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஐஏஎஸ்னா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. சோ அதையும் அதையே இன்னொருத்தனை தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம வாங்க முடியாது என் நினைக்கணும். அப்படி நினைச்சிருந்தா நான் வாங்கியிருக்க முடியாது. இப்ப இங்கே பார்த்தா ஐஏஎஸ் தான் வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதிகமா வந்து சிட்டி பீப்புள் தான் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்தும் ஐஏஎஸ் தான் இருக்காங்க. ஏன் அந்த ஒண்ணு நம்மளா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கலாம். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயரோ அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷமோ, இப்ப நான் ட்ரைனிங் வந்து சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற யாராவது வந்து என்னோட சர்வீஸ்ல வரணும்னு ஆசைப்படுறேன், ஒரு பிஏஓ டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ இல்ல என்னோட கொலிகாவோ ஜூனியர் கொலிகாவோ ஐஏஎஸ்ல ஐபிஎஸ் எல்லாரும் வரணும். சோ அப்ப நீங்க வந்து சார் நான் வந்து உங்களை ஒரு நாள் கேட்டேன் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுல ஒரு பெருமை. ஓகே நம்மளோட நம்ம சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் தெரிஞ்சவங்க ஜாலியா அப்படிங்க ஒர்க் டுகெதர் இந்த சர்வீஸ். சோ ஐ ஹோப் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாரும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஸ்டாஃப்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்டாஃப்ஸ் போடுற எஃபர்ட் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். அது போக நம்ம அதிகமா எஃபர்ட் போட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்டாஃப்ஸ் ஒரே மாதிரி தான் சொல்லித்தராங்க. ஆனா சில பேர் கிளியர் பண்ணணும், சில பேர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது எப்படின்னா அது போக நம்ம எஃபர்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும். ஸ்கூல் மாதிரி சொல்லி கொடுத்த உடனே அதை மட்டும் படிச்சிருந்தா மாறக்கூடாது. இது ரிலேட்டிவா நீங்க 1000 பேர் இருந்தா 1000 பேர்ல 50 பேர் செலக்ட் பண்றாங்கன்னா 50 பேருக்குள்ள உள்ள குவாலிட்டிஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அதை நீங்க எப்படி வளர்த்துக்கணும் அதை பார்த்தா போதும். அது மட்டும் இருந்தா ஓகே. அதான் கான்பிடன்ஸ், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இந்த மூணு இருந்தா கண்டிப்பா போட்டி தேர்வுகள்ல எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ சோ மச். டவுட் இருந்தா கேளுங்க, கேளுங்கம்மா. இப்ப யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிக்காரு, ஏன் கேளுமா. எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு வந்து பெருசா வழிகாட்டுதல்னு யாரும் இல்ல. அப்போதைக்கு நான் வந்து நானா படிச்சுட்டு இன்ஸ்டியூட் சேர்ந்திருந்தேன் சென்னையில டெல்லியில. ஆனா நான் படிச்சதுதான் முக்கியமா. ஆனா வந்து எனக்கு சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் பார்த்து அட்மையர் ஆயிருக்கேன். இவ்வளவு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ நம்மளால நம்ம இந்த போஸ்டுக்கு வந்து நம்மளும் நிறைய செய்யணும் அப்படின்ட்டு உதயசந்திரன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க இப்போ, ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி. ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்த்து இது பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து தாரேஸ் அகமத்னு பெரம்பலூர் அவங்க ஒர்க் பார்த்து இது பண்ணிருக்கேன். சாரை பத்தி அப்ப எனக்கு தெரியாது. இப்போ சாரை பத்தி சாரோட ரெண்டு ஒர்க் உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த சத்துணவுல வந்து முட்டைக்கு வந்து சீல் இருக்கும், தமிழக அரசோட சீல். அந்த சீல திட்டத்தை அமல்படுத்தினது சார் தான்.
நம்மளோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தெரியும்ல, தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி, அது எப்படி நஷ்டத்துல போகுதுன்னு தெரியும். சார் இந்த மூணே வருஷத்துல மட்டும்தான் அது லாபத்துல போயிருக்கு. இந்த மாதிரிதான் எனக்கு முன்னாடி இவ்வளவு எக்ஸாம்பிள்தான் பயம் இருக்குது. கிளியர் பண்றது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 38 வருஷம் சர்வீஸ்ல வந்து சாரோட ரெக்கார்ட ஒரு தடவை பிக் பண்ணதுதான் பெரிய விஷயம். சர்வீஸ்ல சார் மாதிரி வரணும், அது முக்கியம். சோ அந்த மாதிரி நீங்களோட எக்ஸாம்பிள் சில பேர் நீங்க படிங்க, இவ்வளவு பண்றாங்களா, இவ்வளவு பண்ண முடியுமா நம்மளால இந்த சர்வீஸ்ல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கும் ஒரு இது வரும். அதே மாதிரி இது ஒரு ஜாவா நினைக்காதீங்க. இது வந்துட்டா வந்து வாழ்க்கை செட்டில் ஆயிரும், காசு நல்லா வாங்கலாம், காசு நல்ல சாட்டர்டே சண்டே லீவு, மெடிக்கல் லீவ் 10 நாள் கிடைக்கும், இது 12 நாள் கிடைக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ சர்வீஸ். உங்களுக்கு இந்த பவர், இந்த காரு, இந்த வீட்டுல வேலை கால் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இட்ஸ் நீங்க வந்து மக்களுக்காக செய்யணும், திருப்பி செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பவரும் ப்ரெஸ்டீஜும் கொடுக்குறாங்களே தவிர்த்து, இட்ஸ் நாட் ஃபார் யூ, நம்மளோட பர்சனலுக்காக இல்ல. இப்ப பிரதாப்ங்கிற பேருக்கு எந்த மரியாதையுமே கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 லெட்டருக்கு தான் மரியாதை. இப்ப அந்த 3 லெட்டரை எடுத்துட்டா நான் எனக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது. அதுதான் அந்த 3 லெட்டரை நீங்க வந்து எவ்வளவு பாதுகாப்பா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தான் இருக்கு, சரியா? அது மாதிரி உங்களுக்கு வரப்போற பொறுப்பு, ஒரு ஒரு பதவியையும் வந்து பொறுப்பா எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை வந்து ஒரு பவரா நினைச்சு செய்யாதீங்க. எப்படி இந்த எக்ஸாம்ல போக்கஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம பண்ற ஒரே தப்பு வந்து ஸ்கூல் மாதிரியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா கான்செப்சுவல் லேர்னிங் அது ரொம்ப முக்கியம். உள்வாங்கி படிக்கிற திறன் வந்து கண்டிப்பா இங்க இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லா பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், பேசிக். ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கணும், அது ரொம்ப பேசிக்ஸ். அது போக நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. நம்ம தவறுகள் எல்லாம் டெஸ்ட் நம்ம படிச்சுட்டு நேரா எக்ஸாம் எழுதுவோம்னா அது என்னைக்குமே டெஸ்ட்ல வந்து மார்க் ரொம்ப கம்மியா கூட எடுக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 1 மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்னா கூட அது நம்மளுக்கு வந்து சாதனை தான். அது மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதி நிறைய பாருங்க. டெஸ்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல தப்பு பண்றோம் அப்படின்னு பாருங்க. தப்பு பண்ணாத சப்ஜெக்டே அப்படியே விட்டுறக்கூடாது. தப்பு பண்ணாத சப்ஜெக்ட் அதே அளவு மாதிரி கொண்டு வரணும். தப்பு பண்ற சப்ஜெக்ட்ல மார்க் ஏற்றணும், அவ்வளவுதான். சோ இதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ண. இப்போ இவ்வளவு பேர் இருப்பாங்க, இவ்வளவு பேரையும் நான் அனலைஸ் பண்ண முடியாது சார். அதை நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிட்டாதான் வந்து சக்சஸ் ஆகும். இப்ப அதுக்கு தவிர ஐஎஸ் நம்மளா இன்னும் எனக்கு ஆகணும். எப்ப ஆகணும்? ஓகே, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை உண்டு. எனக்கு ஐஏஎஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ஆசை இருக்கு. ஆனா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது காலேஜ்ல, இன்ஜினியரிங் கிராஜுவேட். சோ 4th இயர் ஆஃப் காலேஜ்ல தான் வந்து கரெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். 4th இயர் கடைசியில ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்ல சீரியஸா அந்த ஒரு 1 இயர் 2015ல நான் காலேஜ் 2015 ஜூன்ல வந்து காலேஜ் நான் படிக்க ஆரம்பிச்சேன். 2015 ஜூன்ல இருந்து 2016 ஆகஸ்ட் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன். எக்ஸாமே 1 இயர் நடக்கும்ல, ஆகஸ்ட் டிசம்பர் அப்புறம் மார்ச்ல இன்டர்வியூ, அந்த 3 மாசம் ப்ராப்பரா 2 வருஷம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த 2 வருஷத்துல நம்ம ஃபுல் எஃபர்ட்ட போடணும். நிறைய டீனேஜ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், டிவி, சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி, இப்போ நிறைய பேருக்கு பேஸ்புக் எல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க பார்ட்டி, இங்க கோவா போடுறேன், அங்க போறேன், இங்க போறேன், அந்த மாதிரி நிறைய போஸ்ட் போடும்போது என்னடா வாழ்க்கையிலேயே நம்ம தான் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கோமா அப்படின்னு தோணும். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி டிஃபரெண்டா இருக்கும், அவங்க லைஃப் அப்படியே இருக்கும், நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான சேஞ்சுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்காது. அந்த தடைக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு படிக்கல்லா தான் இருக்கும் அப்படின்னா.
நான் வந்து ரொம்ப சீக்கிரம் தூங்கிடுவேன். நான் 10 மணிக்கெல்லாம் 10:30க்கெல்லாம் தூங்கிடுவேன். பட் காலையில சீக்கிரம் ஒரு 5:30. நைட்டு 10 மணிக்கு தூங்க காலை 5 மணிக்கு. நைட்டு 10 மணிக்கு காலை 8 மணிக்கு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணது வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் புக்ஸ் கொஞ்சம். ஸோ நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா எனக்கு தனியாக கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கோங்க. அது போக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் பொறுத்து இருக்கு புக்ஸ் எல்லாம். நான் எனக்கு மற்ற எக்ஸாம் பத்தி எழுத தெரியாது. அது படி வேற எக்ஸாம் எதுவும் எழுதுனது இல்லை. இயற்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன எல்லாருமே பானா வந்து பிறந்த உடனே எல்லாம் வரதெல்லாம் வந்து மேபி ஐன்ஸ்டீன் எடிசனுக்கு வந்திருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே நம்மளே வளர்த்துக்கணும் தான். இப்ப இங்கிலீஷும் இப்ப கொஞ்சம் நான் நல்லா பேசுவேன். அது எப்படி நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வருமா? கிடையாது. நம்ம பழகணும். இப்ப நம்ம நானும் தப்பா தப்பா நிறைய பேசிருக்கேன். 6th, 7th, 10th தப்பா தான் பேசிருக்கேன். காலேஜ்லயும் போயும் தப்பா பேசிருக்கேன். அதுக்கப்புறம் பழகினதுதான் இது எல்லாமே. படிக்கிறதுமே வந்து எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டீங்க. எப்படி ஒரு சின்ன வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. படிக்கிற அந்த ஒரு வருஷத்துல ஃபுல் ஃபிளெஸ்டா போக்கஸ்டா படிக்கணும். ஆட்டிடியூட தான் சொல்லணும். நம்மள நம்ம நம்பணும். இப்ப என்ன நினைப்பா? இப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே நினைப்பாங்க. என்ன ப்ரிலிம்ஸ்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா இருக்கா, மெயின்ஸ் கிளியர் பண்ணிருவியா அப்படின்னு தான் கேட்டவங்களா இருக்காங்க. அது ஓகே. அவங்க கிட்ட போயிட்டு இல்ல நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வேஸ்ட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க சண்டை போட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அது வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாத அவன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆக்சன் தான் பேசணுமே தவிர்த்து நம்ம பேசக்கூடாது. அந்த மாதிரி ஆட்டிடியூட் நீங்களே வளர்த்துக்கோங்க. இப்ப உங்களால முடியும் நீங்க நினைச்சா வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இப்ப நம்ம சொந்தக்காரங்களே வந்து இது எதுக்கெல்லாம் தம்பி இது பண்றாரு, இப்ப ரெண்டு நாள் வீட்டுல இருந்தா போதும், தம்பி இன்னும் வேலைக்கு போலயா வீட்டுல இருக்காரு அடுத்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீ அப்பவே பண்ணிடுவேன்னு தெரியும். அது மாதிரிதான் இப்ப எனக்கெல்லாம் ஒரு மாசம் இதுதான் போன் பண்ணி அவங்க ரிலேஷன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு எப்படி சொந்தோடனே ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவ்வளவு சுத்தி தூரமா ஒரு ரிலேஷன் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தம்பி நன்றி சார் அப்படின்னு அந்த மாதிரிதான். நீங்க நீங்க ஜெயிச்சுட்டா உங்களோட வர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ வந்து நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம மட்டும்தான். சோ அந்த ஆட்டிடியூட் நீங்க வளர்த்துக்கோ. சோ நம்மளால நம்ம முடியும் அப்படின்னு நினைச்சுட்டா எல்லாமே முடியும். இப்ப நீங்க நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யோசி பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அத்தனை பேர் வருவாங்கல்ல மாப்பிள்ளைக்கும் இந்த சொசைட்டி அப்படி அது நிறைய சாதாரண மனுஷ குணங்கள் தானே. அது கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். அந்த நேரத்திலயும் வந்து நான் என்ன நினைச்சுப்பேன்னா வந்து நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்காக செஞ்சது. இப்ப நிறைய வீட்டுல வந்து வேலைக்கோ வேலைக்கோ அனுப்பி வைக்கிறப்போ எங்க வீட்டுல வந்து நீ படி உன்னால முடியும் அப்படின்னு. இப்ப நான் காலேஜ் முடிச்சோடனே எனக்கு 5 கம்பெனில வேலை கிடைச்சது. அந்த வீட்டுல நான் எதுவுமே சொல்லல. ஒரு ஏன்னா சொன்னா ஒரு வேலை வேலைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் வீட்டுல சொன்னா நான் படிக்க போயிட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சொல்லறேன் ஒரு 5 கம்பெனில வேலைக்கு வந்துச்சுமா எல்லாத்தையும் டிக்ளைன் பண்ணிட்டு சரிப்பா நீ டிசிஷன் எடுத்தா கரெக்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து அது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் ஆச்சு. நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பி செய்யணும். திருப்பி அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இடத்துல கிளியர் பண்ணேன். அவங்கள ஒரு வருஷத்துக்கு மேல பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. இந்த மாதிரி அப்ப ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்து சில நாள் தான் வந்து எல்லா டெஸ்ட்லயும் நல்ல மார்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். சொல்லி மார்க் கம்மியா வரும்போது ஐயோ நான் தப்பான டிசிஷன் எடுத்தேனோ அப்படின்லாம் லைட்டா நினைக்கிறது உண்டு. அந்த டைம்ல வந்து இல்ல உன்னால முடியும். நான் போனப்பே என் பேரை வந்து பிரதாப் ஐஎஸ் தான் சேவ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஹோப்ஸோ அவங்களை இப்ப நான் வந்து அவங்க நம்பிக்கையை பூர்த்தி பண்ணிட்டேன். சோ அந்த மாதிரி சில பேரோட எதிர்பார்ப்புகள் வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்லு. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஓகே இது நம்மளால முடியலன்னா யாரால முடியும்? எல்லா ஐஏஎஸ் ஆனவங்கன்னா ஒன்றும் வேற லெவல்னு வரலையே. அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா வந்திருக்காங்க அப்படின்றப்போ நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான்
நான் என்ன என்ன பண்ணேன், அவங்க கேட்ட மாதிரி என் ஆட்டிடியூட பாசிட்டிவா வச்சுட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது. நீங்க ஒரு எட்டு மணி நேரம் ஒழுங்கா ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படத்துக்கு படம் கூட பாருங்க, பிரச்சனை இல்லை. அந்த எட்டு மணி நேரம் ஆனா வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ண என்ன அரசியல்வாதி மாதிரி கேட்குறீங்க. நான் ஒரு நாலு விஷயம் வந்து எனக்கு என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு வந்து சுகாதாரம், சுகாதாரம் வந்து ஒண்ணு கண்டிப்பா நான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஊர்ல டோரை திறந்து குப்பை போடுறது நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா நம்ம ஆளுங்க அவரே வந்து அப்படியே அமெரிக்கா போனா போடுவாராத நம்ம அதே ஆட்டிடியூட் தான். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெண்கள் முன்னேற்றம். சோ 50% விமன் இருக்கும் போதும் நம்ம ரிசர்வேஷன் வந்து 33% கூட இல்ல எதுலயுமே. ஐடி துறையில மட்டும்தான் வந்து அதிகமா இருக்கும். மூணாவது வந்து கிராமப்புற முன்னேற்றம். நம்ம எல்லாம் நகரம் நகரம்னே வளர்ச்சி போயிட்டு இருக்கோம்ல. ஏன்னா சிட்டில இருந்தாலும் சிவிலைஸ்ட் பீப்புளா இல்ல, கிராமத்துல இருக்கவங்க சிவிலைஸ்ட் தான். சோ நம்மளோட நாட்டோட அடித்தளம் வந்து கிராமம் தான். சோ கிராமம் முன்னேற இல்லாம நம்ம நாடு முன்னேறாது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த சாதி சமய ஹையரார்கி இல்ல, காஸ்ட் ஹையரார்கி வந்து உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எனக்கு காஸ்ட் பாப்பாப்பட்டி கிரிப்பட்டி கிராமத்துல வந்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணது. சோ இது நாலும் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நான் இதை பண்ணவே அது பண்ணவேன்னு சொல்லி கொடுப்பேன். நாலு துறையில கண்டிப்பா நான் பண்ணணும். நான் ஏன் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். சார் இப்ப யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்க டெல்லியில தான் போய் படிச்சேன். இதுல வந்து குரூப் ஓர் விஏஓ எல்லாரும் செலக்ட் ஆயிட்டு இதுல இருந்துகிட்டே நான் இங்கிருந்தே தமிழே ஐஎஸ் படிக்க முடியும் சார். இங்கிருந்தே படிக்கணுமா டெல்லிக்கு போய் தான் படிக்கணுமா? ஐயோ டெல்லி போய் அதுக்கு நான் டெல்லி போனதுக்கு காரணம் என்னன்னா, என் ஆப்ஷனல் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒன்றும் பெரிய ஃபேக்கல்ட்டி இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏன்னா இங்க எடுக்கிறவங்க எல்லாம் ஹிஸ்டரி ஜியாகிரபி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் சென்னையில காலேஜ் படிச்சதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அதிகம். சோ ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாதே அப்படிங்கறதுக்காக சரி கொஞ்ச நாள் டெல்லியில போயிருக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க ஒரு ஜாப் செக்யூரிட்டிக்காக குரூப் போறோம் விஏஓ வாங்கிட்டு இப்ப தமிழ்ல எழுதுறதுக்கு ஆஃபர் பண்றான். நீங்க தமிழ்லயே வந்து மெயின் ஸ்டோன் இன்டர்வியூ பண்ணலாம். அதெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா நம்ம மட்டும்தான் புக்ஸ் அதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். அதான் சொன்ன மாதிரி ஹோப்ஸ் நீங்களே கூட குரூப் போறோம் டிசிஓ அடுத்த எங்களோட வரலாம். ஓகே, ஐ பி வெரி ஹாப்பி. நீங்க யாராவது வந்து கூட ஒர்க் பண்ணி ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அந்த தெரியுமில்ல எனக்கு பக்கத்து தூமை இது அந்த காலத்துல. சரியா, நீங்கதான் ஐஏஎஸ் ஆகலைங்கிறீங்களா? பரவாயில்ல, உண்மையிலே மிக சிறப்பாக சார் வந்து உங்களுக்கு நல்லா அறுதி வழங்கினாரு. நீங்களும் அதே மாதிரி நல்லா கேட்டீங்க. சரியா, நீங்கள் சார் சொல்லபடி கீ லோயர் கேட்டர் மட்டுமே எய்ம் பண்ணாம, ஏன்னா நம்ம பல கல்லூரிகள்ல போய் பேசிருக்கோம். நானும் செல்வது அது பொதுவாக போவோம். ஒரு இடத்துல பேசும்போது அங்க ரெண்டு பேரும் வந்து ஐசியல் கமிஷனர் இதுல கமர்ஷியல் குரூப் ஒன்று கமர்ஷியல் டாக்ஸில. அவங்க வந்து எங்களுக்கே தெரியாது, அவங்க சொல்றாங்க சார் உங்ககிட்ட தான் படிச்சேன், எங்களுக்கு தெரியல மறந்தடியில. அப்ப 2010-11 அதனால நீங்களும் வந்து அதாவது சார் சொன்ன மாதிரி ஒரு போற அல்லது ஏதோ ஒன்று போறோம் குரூப் டூ போனாலும் கூட நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட முடிச்சிருக்கு. நான் பாக்குறேன்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட முடிச்சதை போறதுன்னா போதும் நினைச்சிருங்க. அது இல்லாம மேல இந்த சார் பாத்தீங்கன்னா 22 ஐயே இல்லையா. இப்ப சார் போன் பண்றது சொன்னாரு தெரியல எனக்கு, அவர் மட்டும் தான் வரதா இருந்துச்சு.
உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சீஃப் கெஸ்ட். அதுக்கு நமது ஆயப்படி மரத்தடி இலவச பயிற்சி முடிவினை ஹலோ. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு? என்ன என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாம் தெளிவா இல்லையே, பாஸ் பண்ணிடலாம். ராமமூர்த்தி இந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணாடி வேற எங்க இருந்தாலும் பாஸ் பண்ணாது. ஒரே ஒரு கேள்வி, எவ்வளவு கொஸ்டின்ல உங்களுக்கு சில கேள்விலாம் தெரியாம இருந்திருக்கோம் ரைட்டா? இப்ப அது பதில் தெரியுமா? தெரியுமா 100% எல்லாருக்கும். கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு, அது தெரியாட்டி உடனே போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு லஞ்சத்தை பத்தி கேள்வி சூப்பரா கேட்டாங்க, வெரி குட். நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க, ஃபாலோ பண்றீங்க, அந்த இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கணும். சகாயம் சகாயம் ஒரு அதிகாரம் இருக்கு தெரியுமா? தெரியுமா? அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அது தெரியுமா? தெரியாது. ஆனந்த விடன் பிரசுரத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அதை வெளியிட்டாங்க. நெஞ்சை லஞ்சத்தை லஞ்சத்தை கரைக்கிறது லஞ்சம் தவிர நெஞ்சை எழுது. இவரை சத்தம் பொறுத்தவரைக்கும் ஒரு புக் தெரியலன்றீங்களே, அந்த புக் யார் யார் படிச்சிருக்கீங்க? யாருமே படிக்கல. யார் படிக்கல? இல்ல கண்டிப்பா வாங்கி படிக்கணும். ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாரும் சொன்னே கைதட்டிருக்கீங்க. பட் அவர் எழுதின புக்கை படிக்க வேணாம, எழுதின புக்கை படிச்சா நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காதா? கண்டிப்பா படிங்க. அது ஏன் சொல்றேன்னா, ஒரு சுயநலத்தில் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் 450 ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க. ஆனா எழுதின புக்கில் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேர் தான் இடம்பெறுது. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பேர் தான். நான் புதுக்கோட்டை கலெக்டர் இருந்ததை விவரிச்சு என்னை ஒருத்தனை பற்றி எழுதியிருக்காரு. வேற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேரு அந்த புக்கில் இல்லை. அதுவே ஒரு பெரிய பேர் தானேங்க. அவர் எழுதுகிற அடுத்த புத்தகத்தில் பிரதாப்புடைய பேர் அருண். அதை நான் கண்டிப்பாக கோடின்னு சொல்றேன். எனக்கு அந்த ஒரு அவர்கிட்ட பழகி இருந்தாலும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அவரை அசோசியேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், மற்றபடி பெரிய பிரமுகர்கள், நம்ம நல்லி குப்புசாமி அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதுக்கு நான் பிரசிடென்ட். இவர் மாநிலத்திலேயே முதல் மாணவராக சாதனை படிச்சதுனால அந்த பெரியவங்கள்ட்ட எல்லாமே ஆசீர்வாதம் வாதம் வாங்கினுக்கா எங்க மீட்டிங்க்கு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அவரை கௌரவிச்சோம். அப்போ ஒரு மெம்பர், சீனியர் மெம்பர் சொன்னாரு, நீங்க எங்க அசோசியேஷன்ல மெம்பர் ஆகணும், எங்க அசோசியேஷன்ல லைஃப் மெம்பருக்கு பிரசிடென்ட் தான் சேர்க்கணும், நான் தான் சேர்க்கணும், நான் சேர்க்கறது சரி, 5000 ரூபாய் பணம் கட்டணும். ஸோ அந்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க அப்ளிகேஷன்ல கேட்டு போட்டுட்டு கொடுங்க, பிரசிடென்ட் பணம் கட்டி 5000 ரூபாய் கட்டி உங்களை உறுப்பினர் ஆக்கிடுவாங்கன்னு அவர் மைக்கேல் சொல்றாரு. என்ன சொன்னாருன்னா, சார் நான் கண்டிப்பா மெம்பர் ஆகிறேன், ஆனா என்னுடைய முதல் மாச சம்பளத்திலிருந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. சோ விடையும் பயிர் ஐடென்டிஃபை பண்ணுவேன். இத்தனை பேர் சகாயத்தை எடுக்கினாலே என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கல. நான் இவர் பெயர் சகாயம் எழுதுற அடுத்த புக்கில் இருக்கா அது கண்டிப்பா இடம்பெறும். சோ லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியாளர்களாக தமிழகம், நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆபீஸுக்கு போயிருக்கலையே, மற்றவங்களுக்கு தடை கேட்கலாக இருந்தீங்க. ஒரு உண்மையான நேர்மையான ஒருவர் ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாவோ இல்ல ஒரு ஓயோ ஜாயின் பண்ண, அந்த அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற லஞ்சம் 75% குறைஞ்சிரும். ஏன்னா உங்க கண்ணில் படாம தானே பண்ண முடியும். அந்த வகையில ஒரு தடையை ஆரம்பிச்சு அது நிரந்தரமா நீக்கிறதுக்கு நாம எல்லாம் முயற்சி செய்வோம். அருமையான உறுதிமொழி இருக்காரு. உறுதிமொழி எல்லாரும் மனப்படமா தெரியுமா? அடுத்த கிளாஸ்க்கு வர சொல்லுங்க. ராமர்த்திக்கு சொல்லுங்க, இந்த உறுதிமொழியை நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. தினமும் காலையில் இருக்கீங்க,
கண்ணாடி முன்னாங்க நில்ல, இந்த உறுதிமொழிய அந்த ஏற்றத்தாளோட மாடலேஷனோட பெருமையா நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம், ஐபிஎஸ் அதிகாரி ஆகலாம், டிப்டி கலெக்டர் ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு அரசு பணி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் நன்றி. ராமமூர்த்திக்கு ஒரு இதற்கு முதல் ஒரு பெரிய கேட்டு கொடுத்தீங்க. அடுத்து நான் ராமமூர்த்தி அந்த டீம் பயிற்சி நடத்திட்டு இருந்தாங்க ஒரு போட்டி எங்களுக்குள்ள. ஆனா எங்க சென்டருக்கு இவங்க அஞ்சு பேரும் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. சரிவா உங்களுக்கு சிவகங்கைக்கு வந்து ஒவ்வொருத்திக்கும் வந்து ஒரு நாள் முழுவதும் அவங்க கிளாஸ் நடத்திட்டு வருவாங்க. அந்த உடன்பாடு இருக்கு. ஒருமித்த கருத்து உள்ளவங்க நீங்க எல்லாம் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க படித்து வேலை கிடைக்காட்டி நான் சொல்ல விரும்பல. வாய்ப்பை பயன்படுத்திருக்க, வாழ்க்கையில வாய்ப்பு அடிக்கடி வராது, இப்ப அருமையா வந்திருக்கு, பயன்பட்டு எல்லாத்துக்கும் சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.